குரு என்பவர் யார், என்னுடைய குருவை எவ்வாறு அறிந்து கொள்வது? இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், குரு இல்லை வேண்டாம். அவர் பேச்சு கேட்டெல்லாம் நீங்க அவர் குருவாயிடுறாரு. அவர் பேச்சு அனுசரிச்சாக்கா நீங்க அவர் குருவாய் ஏத்துண்ட மாதிரி ஆயிடுறது. அதாவது அது எப்படி இருக்குன்னா, நான் மருந்து கொடுக்குறேன், என்னை டாக்டர்னு அழைக்காதங்க. நான் பாடம் சொல்லித்தரேன், ஆனா என்ன டீச்சர்னு கூப்பிடாதுங்க. நான் பஸ் டிரைவ் பண்றேன், ஆனா என்ன டிரைவர்னு சொல்லாதுங்க. நான் கேப்டன். என்ன புரியறதா? நம்ம பண்ற செயல் குருவின் செயல். ஒருவரும் ஒருவர் தாயும் குருவாயே இருக்கிறார். ஒரு தாயும் தன் குழந்தைக்கு குருவம், தாய் முதல் குரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அந்த குரு தத்துவம் எல்லா இடத்துலையும் கண்டுகொண்டே வருது நம்ம.